Hello friends, welcome to Pooja Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் பாருங்க. இதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து வேக எதுவுமே வைக்கல, அதை துருவி ஒரு ரெண்டு தண்ணி நல்லா அலசி எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் வந்து நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகாய், நான் வந்து ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ அதுவும் பொரிஞ்ச உடனே தானே, இப்போ நான் ஒரு கப் தண்ணி விடுறேன் பாருங்கள். தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே துருவி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை எடுத்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வேகணும் பாருங்கள். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்தாச்சு. இப்போ ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்து இதில் சேர்த்துறேங்க. சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி எடுத்ததும் ஒரு மூடி போட்டு அப்படி மூடி வச்சிடலாம். அப்போ நமக்கு மாவு வந்து நல்லா வெந்து சூப்பராக கிடைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா மாவை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி இந்த மாதிரி நல்லா விரசி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து நான் எடுத்த மாவில் வந்து எனக்கு 4 உருண்டை கிடச்சிது பாருங்கள். இதை இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீஸ் போட்டு பாருங்கள், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக்காக இருக்கணும் பாருங்கள். இப்போ நம்ம எல்லா மாவையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள். இதுக்கு வந்து 1/4 கப் வந்து திரும்பவும் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளக்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் போட்டிருக்கேன். இதையும் போட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கோங்க. வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கோம் பாருங்கள். இதே நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை சேர்த்துருங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கோங்க. முதல்ல தண்ணி விடாமல் நல்லா கலந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, நம்ம பஜ்ஜி மாவெல்லாம் கரைச்சி எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீஸை ஒன்று ஒன்றா இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எண்ணெய் வந்து இப்போ நமக்கு சூடாக இருக்கு பாருங்கள், இதில் போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ வந்து எண்ணெயில் வந்து இப்போ போட்டாச்சு பாருங்கள். போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம். ஒரு பக்கமாக நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க. இப்போ நம்ம எடுத்து டிஸ்பிளேல பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.